வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி நண்பர்களே, இதுவரை பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஃபீல்டு ஆஃபீஸர், என்விரான்மெண்ட் அண்டு சோசியல் மேனேஜ்மெண்ட். ஸோ எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா, 3 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 29 வயதுக்குள்ளே இருக்க வேண்டும். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா, மாஸ்டர் டிகிரி வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்டல் சயின்ஸ், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் வந்து முடித்திருக்கணும். ஸோ அல்லது கிராஜுவேட்டில் எனி இன்ஜினியரிங் டிசிப்ளின் இது பிஜி டிப்ளமோ இன் என்விரான்மெண்டல் சயின்ஸ் வந்து முடித்திருக்கணும், அப்படி இல்லைன்னா என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் வந்து முடித்திருக்கணும். ஸோ அதுக்கடுத்தாக எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 1 இயர் வந்து இருக்க வேண்டும். ஸோ சம்பளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, 30,000 முதல் 120,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக செலெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ மூலமாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஃபார் ஃபீல்டு ஆஃபீஸர் இஎஸ்எம் ஷெல் பி பேஸ்ட் ஆன் இன்டர்வியூ ஓன்லி. ஸோ அதுக்கடுத்தாக என்னிலிருந்து விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 14/2/2019 விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 28/2/2019. ஸோ எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பிச்சிங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக இஎக்ஸ் எஸ்எம் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 14/2/2019 விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 28/2/2019. ஸோ அதுக்கடுத்து டென்டேட்டிவ் டேட் ஆஃப் நெக்ஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 29/3/2019. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மினிமம் நாம் அடுத்த ஒரு வேலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.